Hi friends, welcome to Naladorvine channel. In this video, we will simple and healthy lunch box recipe karuveppilai satham எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா 1 ஸ்பூன் அளவு உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ரெண்டையுமே சேர்த்துக்கலாம். இது கூடவே காரத்துக்கு ஏற்ப வரமிளகாய் சேர்த்துக்கலாம். நான் ஒரு பச்சை மிளகாயும் 2 வரமிளகாயும் சேர்த்துக்கிறேன். இதுவே நல்ல காரமா இருக்கும். அடுத்ததா ஒரு பல் பூண்டு 5-6 போல மிளகு இது எல்லாத்தையும் சேர்த்து அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வறுத்து விட்டுறலாம். பருப்பு நல்லா பொன்னிறமாகி வந்ததுக்கு அப்புறமா நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். கருவேப்பிலை நிறம் மாதிரி வரணும்னு அவசியம் இல்லை. நமக்கு பார்த்தாலே தெரியும் அது வறுபட்டு வந்துருச்சு அப்படினு. அந்த ஸ்டேஜ்ல ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஆற விட்டுறலாம். வறுத்து வச்சிருக்கிற பொருட்கள் எல்லாம் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா ஒரு மிக்ஸர் ஜார்ல சேர்த்துட்டு டேஸ்ட்டுக்கு தக்கன புளி தண்ணியும் உப்பு எக்ஸ்ட்ரா கொஞ்சம் தண்ணி சேர்த்து ஒரு பேஸ்டா அரைச்சு எடுத்துக்கலாம். புளி தண்ணி இல்ல அப்படினா நம்ம வறுக்கும் போதே ஒரு சின்ன துண்டு புளியை சேர்த்து நல்லா வறுத்துட்டு அதுக்கு அப்புறமா சேர்த்து அரைச்சுக்கலாம். இப்போ சாதம் செய்யறதுக்கு அதே கடாயில 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்க வேணும்னா எக்ஸ்ட்ரா கூட எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடாகி வந்ததுக்கு அப்புறமா கடுகு உளுந்தம்பருப்பு சேர்த்து நல்லா பொரிய விட்டுட்டு கடலைப்பருப்பு அப்புறமா வேர்க்கடலை ஒரு கொத்து கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். நல்லா வறுபட்டு வந்ததுக்கு அப்புறமா ஒரு அரை வெங்காயம் அதையுமே நீல வாக்குல கட் பண்ணி வச்சிருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுட்டு நாம அரைச்சு வச்சிருக்கோம் இல்லையா பேஸ்ட் அதுல கொஞ்சம் தண்ணி ஊத்தி நல்லா கலந்துட்டு கடாயில ஊத்தி நல்லா mix பண்ணி விட்டுறலாம். உப்பு புளிப்பு எல்லாமே செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஆல்ரெடி காரம் வந்து கரெக்ட்டா தான் இருக்கும். இந்த கருவேப்பிலை சாதத்துக்கு புளிப்பு கொஞ்சம் தூக்கலா இருந்தா நல்லா இருக்கும். அதனால உங்களோட டேஸ்ட்டுக்கு தக்கன புளியை கூடவோ குறையவோ சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க. அடுப்பு லோ டு மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா mix பண்ணி விட்டுருங்க. நீங்க எக்ஸ்ட்ரா எண்ணெய் சேர்த்தீங்க அப்படினா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் இத லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா வேக விட்டுருங்க. நம்ம பருப்பெல்லாம் சேர்த்திருக்கிறதுனால சீக்கிரமாவே கெட்டியாகி வந்துரும். இந்த ஸ்டேஜ்ல நம்ம வேக வச்சு ஆற வச்சிருக்கிற சாதத்தை சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு ரைஸை வேக வச்சு வச்சிருக்கேன். அது எல்லாத்தையுமே சேர்த்து அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். எல்லா சாதமும் இந்த கருவேப்பிலை பேஸ்டோட நல்லா mix ஆயி வரதட்டியும் அடுப்பு லோ ஃப்ளேம்லயே வச்சு நல்லா mix பண்ணி விட்டுறலாம். ரைஸ் நம்ம சேர்த்திருக்கிற பேஸ்ட் எல்லாம் ஒண்ணாயி வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சிட்டு அதுக்கு அப்புறமா ஓபன் பண்ணீங்களா நல்ல மணக்க மணக்க கருவேப்பிலை சாதம் ரெடி ஆயிரும். நம்ம நார்மலா செய்யறதை விட இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி அரைச்சி செஞ்சு பாருங்க. இன்னுமே நல்ல டேஸ்டா மணமா இருக்கும். இதே மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.